இராணுவ பயிற்சி மையம் காற்றுள்ள போதே தொற்றிக்கொள். இப்போ வருகின்ற டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27/11/2022 அன்னைக்கு நடக்க போகுது, ஓகேங்களா? இதுக்கான ஃபிசிக்கல் டேட் என்ன சார் வரும் அப்படின்னா ஜனவரி 26 ஜனவரி 27 ஜனவரி 28 இல்லை ஜனவரி மாதம் எந்த டேட்டில் சார் வரும் ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். முதல்ல ஒரு சின்ன கால்குலேஷன், முதல்ல ஒரு கணக்கு போட்டுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நைட்டு பகலாக படிச்சிருப்பீங்க, 4 மணி வரைக்கும் விடிகாலையில் 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் படிச்சிருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க. நம்ம அக்கடமியில் அப்படி தான் படிக்கிறாங்க. ஆனால் படித்தா மட்டும் தமிழ்நாடு காவல்துறை வேலைக்கு போயிட முடியுமா என்பது உண்மையே முடியாது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற தேர்வில் பார்த்தீங்கன்னா கூட 80 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வினாக்கள் கேட்கப்பட்டது. அதில் நிறைய பேர் 70 மார்க் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் சிங்கிள் மார்க் எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க ஃபிசிக்கலில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நல்ல மார்க் எடுத்தாலும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது நீங்கள் போலீஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா, நீங்கள் சிங்கத்தை தலையில் வைக்கணுமா வைக்கக்கூடாதா தீர்மானிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எக்ஸாம் மார்க் தான். ஃபிசிக்கலுடைய எக்ஸாமுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆகிட்டாங்க. ஏற்கனவே 15 மார்க் இருந்தது, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் 5 மார்க் டபுள் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே 8 மார்க் தராங்க, ஓகேங்களா? அப்போது 8 x 24 மார்க் தராங்க. இந்த 24 மார்க் முழுசாக யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேஜில் சிங்கத்தை தலையில் வச்சு தமிழ்நாடு போலீஸில் ஜாயின் பண்ணுறது உறுதி. இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வரைக்குமே ஃபிசிக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல், ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதிகபட்சமாக என்னுடைய கணிப்பு 45 days to 50 days டைம் கிடைக்கும். இந்த 45 நாள் 50 நாள் நீ வந்து கைதேறிடுவீங்களா? இது வரைக்கும் கைதே எப்படி ஏற தெரியாது. இதுக்கு முன்னாடி தேர்வில் 2 times 1 time போயிருப்பாங்க, எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்கலில் கைதேற முடியாமல் டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாங்க, லாங் ஜம்ப் வந்து ஃபோல் பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்கலில் வந்து ஒருனா ஒரு வீக்காக இருப்பாங்க. ஆனால் அதே தப்பு தான் இப்பயும் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3552 போஸ்டிங் தான், போஸ்டிங் கம்மி. அதனால் எக்ஸாமில் நமக்கு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருடைய கருத்தாக இருக்கும். அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஓகேங்களா? இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்குது? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 27 எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 18 ஆக போகுது, ஓகேங்களா? 18 ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு 9 நாட்கள் தான் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்குமான்னு டவுட் தான். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? என்ன சார் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம், ஓகேங்களா? எஸ்ஐ ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐயோடைய எக்ஸாம் வந்து 25/6/2022, ஓகேங்களா? ஜூன் மாதம் 25ஆம் தேதி எஸ்ஐ எக்ஸாம் நடந்தது, 25/26 நடந்தது. அவங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 ஆகஸ்ட் 23 வந்து அதுக்கான ஃபிசிக்கல் டேட் கொடுத்தாங்க. அப்போது கிட்டத்தட்ட 57 நாட்களில், ஓகேங்களா? இப்போல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ரொம்ப சரியாக பண்ணுறாங்க, ஓகேங்களா? எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 30 days ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்த ஒரு 15 to 20 days ஃபிசிக்கலை வந்து அறிவிச்சிடறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் மார்க் வச்சு மட்டும் நீங்கள் போலீஸும் ஆக முடியாது இந்த பேட்சில், ஓகேங்களா? 70க்கு எல்லாரையுமே 70 எடுக்க முடியுமா? எல்லாரையும் 70க்கு 65 எடுக்க முடியுமா? அதுதான் ரொம்ப டஃப். 70க்கு 65 எடுக்க என்பது சாத்தியமில்லாத விஷயம். அப்படி எடுத்தாலும் நீங்கள் சிங்கிள் மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ஒரு 80 மார்க்குக்கு மேலே இருந்தால் 100% வேலை கன்ஃபார்ம். எவ்வளோ 80 மார்க்கு மேலே வரணும், உங்களுடைய எக்ஸாம் மார்க்கும் ஃபிசிக்கல் மார்க்கும் 80 மார்க்கு சேர்த்த உடனே 80 மார்க்குக்கு மேலே வரணும். அப்படி வந்தனா கண்டிப்பாக நீங்கள் சிங்கத்தை தலையில் வைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, ஓகேங்களா? இப்போ என்ன பாருங்கள், அவங்க ஜூன் மாதம் 21 எக்ஸாம் எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23. இதுக்கு இடைப்பட்டுடைய கால அளவு வந்து 57 நாட்கள். 57 நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக நீங்கள் பயிற்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னா சொல்லலை, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குமான் என்பது கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து எங்கிட்ட வந்திருக்காங்க, கை தர முடியல, 3 selection 4 selection டிஸ்குவாலிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன தான் நான் உருட்டி பெரட்டி நான் கொண்டு வந்தாலும் உங்களுடைய பாடி லாங்குவேஜை தாங்கணும், புரியுது இல்லைங்களா? 50 நாளில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒத்துழைக்கணும், ஓகேங்களா? பெயின் அதிகமாகும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசு வந்து தளர்ந்துடும். அதனால் இப்போலேருந்து நீங்கள் அதுக்கான பயிற்சி, கைதேறதுக்கான பயிற்சி இப்போருந்தே நீங்கள் ஆரம்பிச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், 57 நாட்கள் இதுக்கு இப்போ நம்ம தோராயமாக கால்குலேஷன் பண்ணுவோம். எக்ஸாம் டேட் வந்து 27/11/2022, இந்த மாதம் 27ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது இல்லையா?
இதுல இருந்து எத்தனை நாள் சார் பொறுத்து நமக்கு பிசிக்கல் வரும் அப்படின்னா, என்னுடைய கணக்கு கணக்கின்படி உங்களுக்கு ஒரு 33 நாட்கள் பார்த்தீங்களா அப்படி எடுத்துங்க. ரிசல்ட் பார்த்தீங்களா, நமக்கு ரிசல்ட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 1 to 5 2023 ஜனவரி புரியுதுங்களா. இந்த டேட்டில் தான் ரிசல்ட் வந்து அறிவிக்க வாய்ப்பு 100% இருக்கு. 1st ஜனவரி மாதம் 1st தேதியிலிருந்து 5th தேதிக்குள்ள 2023 ஓகேங்களா ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த 15 நாள் அதிகபட்சம் 20 நாட்கள் ஓகேங்களா. அப்படி 20 நாள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ 5 + 20 = 25. அப்போ உங்களுக்கான பிசிக்கல் டேட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/01/2023 இந்த டேட்டில் கண்டிப்பாக 100%. 25/01/2023க்கு அப்புறம் ஓகேங்களா, 1 or 2 days டிஃபரெண்ட் ஆகலாம். 25/01/2028 ஆகலாம், இல்லை 30 வரலாம், இல்லை 20 வரலாம் ஓகேங்களா. அப்போ நல்லா எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ஜனவரி மாதம் 25 எக்ஸாம் டேட்டுக்குள்ள தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நவம்பரில் ஒரு 3 நாட்கள், டிசம்பரில் ஒரு 31 நாட்கள், அந்த மாதத்தில் ஒரு 25 நாட்கள். அப்போ கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ நாள் கிடைக்குது, 6, 9 கிட்டத்தட்ட 59 நாட்கள் ஓகேங்களா, 59 நாட்கள் கிடைக்குது ஓகேங்களா. 59 days நமக்கு வந்து டைம் கிடைக்குது. அதுக்கு வந்து 57, இது 59. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற கூலி கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் மார்க் எடுத்துகிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு கணக்கு அலோகேஷன் போடுறேன், 80 வந்தால் தான் நீங்கள் டிஎன் போலீஸ். இதில் எந்த ஒரு மார்க் எடுத்துமே இல்லை. அப்போ 80 எடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து நல்லா கவனிங்க, 60 எடுக்கிறான், எக்ஸாம் மார்க் 60, ஃபிசிக்கல் மார்க் வந்து 4 மார்க், 4 மார்க், 4 மார்க், 3 யூனிட்லேயும் சிங்கிள் சார் எடுத்தால் கூட 72 தான் வரும். புரியுது இல்லைங்களா? இல்லை சார் ஓகேங்களா, இது ஒன்று. ரெண்டாவது பார்ப்போமா, 65 ஒருத்தன் எடுக்கிறான், 70 to 65 ஒரு தம்பி எடுக்கிறாப்புல, எல்லாத்துலேயும் வந்து சிங்கிள் ஸ்டார் ஓகேங்களா. மொத்தம் 65 × 12 எவ்வளோவது, 4 + 12 = 77 மார்க் வரும். நான் என்ன சொல்கிறேன், 80 வரணும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தம்பி வந்து தோராயமாக படிக்கக்கூடிய தம்பி 57 எடுக்கிறாரு எக்ஸாமில், 57 இருக்காரு. ரோப்பில் 8 லாங் ஜம்பில் 8 ஓகேங்களா, 400 8 ஓகேங்களா, 3×8 = 24 31 மேலே 3 போட்டிங்கன்னா 81 ஈஸியாக வந்துடுதா. அப்போ நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்தால் கூட இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் மார்க் மட்டும்தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஓகேங்களா. கயிறு ஏறணும், சாதாரண ஏற முடியாது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நீ எப்படி ஏறணுமோ அப்படி தான் ஏறணும் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு நீங்கள் கயிறு ஏறணும், 1 அடி கூட ஏறல சார் அப்படின்னா, அந்த தம்பி கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1000 தண்டம் போட்டுருது. 1000 எப்படி சார் உடனே போடணும், ஒரே நேரத்தில் நான் சொல்லலை, காலையில் 300, மதியம் 300, ஒரு ஈவினிங் ஒரு 400, அந்த 300 உடனே போட முடியாது. ஒரு 2 2 3 3 1 1 2 2 3 3 இப்போ 1 போடுறீங்க, எழுந்திரிக்க கையை ஃப்ரீ பண்ணுறீங்க, திருப்பி 2 போடுறீங்க கையை ஃப்ரீ பண்ணுறீங்க, மறுபடி 3 போடுறீங்க கையை ஃப்ரீ பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லப்ஸ் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 300 ஃபுல்லப்ஸ் நீங்கள் போடணும் சார். 300 போட முடியுமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக போடலாம். ஒரு 100 இல்லையா, அதே போல் ஒவ்வொரு சிங்கிள் ஓகேங்களா, சிங்கிள் ஃபுல்லப்ஸ், ஒரு சிங்கிள் ஃபுல்லப்ஸ் எடுக்கிறீங்க, ஜம்ப் பண்ணி அதே ஸ்பீடில் போகிறீங்க, 1 திருப்பி அதே போல் நீங்கள் டைம் எடுத்து தான் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்கல் கயிறு ஏற முடியாதவங்க, சிங்கிள்ஸ் தான் எல்லாம் எடுக்கிறேன், ஃபிசிக்கலில் வீக்காக இருக்கு அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 10 நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கினாலும் மட்டும்தான் நீங்கள் இந்த 24 நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா. அதனால் கருத்தில் வச்சுக்கங்க, எக்ஸாமுக்கு நைட்டும் பகலும் கண்ணு முடிச்சு படிச்சிருப்பீங்க புரியுது இல்லைங்களா. எப்படியாவது மார்க்கை ஸ்கோர் பண்ணிடணும். மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஃபிசிக்கல் மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் எக்ஸாம் எழுதின மறுநாளே
நிமிஷத்துலேருந்து நீங்களுடைய ஃபிசிக்கல் ஆரம்பிங்க. 27 உங்களுக்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னா நீங்கள் 27 ஈவினிங்லேருந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆரம்பிக்கணும். ரிசல்ட் வந்த 10 தான் நம்ம கிடைக்கும், 10 ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எக்ஸாம் எழுதின மறுநாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாளே வேணாம், அன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பயிற்சியை தீவிரப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் முக்கியம் ஓகேங்களா. அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. உங்களால் கையிற முடியல, லாங் ஜம்ப் தர முடியல, சார் நான் வெயிட் அதிகமாக இருக்கேன், என்னால் ஓட முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டால் ஓகேங்களா. ஆனால் என்ன நீங்கள் வாங்க, பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இருக்காது, நான் எப்பயும் சொல்லிடுறேன் புரியுதுங்களா. முடியாத பட்சத்தில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் பயிற்சி. அதெல்லாம் பயிற்சி வந்து பயங்கரமாக இருக்கும். நீ எனக்கு ஒத்துழைச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்ம போலீஸ் எக்ஸாம் உடைய ஃபிசிக்கலில் 24 முழுசாக எடுக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் அடுத்த இன்ஸ்டியூட் மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வராதிங்க. கண்டிப்பாக இங்கே மணலில் உருட்டுவோம், ப்ளஸ் கிரவுண்டில் உருட்டுவோம். நீங்கள் எதிர்பார்க்கறதை விட நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. கயிறு ஏறுவதற்கானவே பிரத்யோகமான பயிற்சி. எடுத்தோடனே கயிறு இறங்கிட்டோம், ஃபஸ்ட்டு கம்பியில் ஏற வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் போகிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகேங்களா. எடுத்தோடனே கயிறு கொடுத்தா நீங்கள் பயந்துடுவீங்க ஓகேங்களா. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கயிறு ஏறதுக்கு. அதே போல் லாங் ஜம்ப், லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே லாங் ஜம்ப் பண்ணக்கூடாது, அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கான ஜம்பிங் எக்ஸசைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போர்டு ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் தான் நம்ம லாங் ஜம்ப் தாண்டணும் ஓகேங்களா. அதே போல் 400 பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர் தான் நீங்கள் எடுக்கணும், அதுக்கான ப்ராக்டிஸ் ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 100% நான் தர ரெடி. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கணும். நான் நினச்சா மட்டும் முடியாது, நீங்கள் நினச்சா மட்டும் தான் முடியும். அதனால் எண்ணியது எண்ணி எப்படி நடக்க என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க.